நவம்பர் 29 பிலவ வருடம் கார்த்திகை 13 திங்கட்கிழமை 29/11/2021 தேய்பிறை தசமி திதி இரவு 11:44 வரை அதன்பின் ஏகாதசி திதி உத்திரம் நட்சத்திரம் மாலை 5:57 வரை அதன்பின் அஸ்தம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:30 மணி வரை ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை எமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் சதயம் பூரட்டாதி பொது கார்த்திகை 2வது சோமவாரம் முகூர்த்த நாள் சூரிய உதயம் காலை 6:17 மணி அஸ்தமனம் மாலை 5:43 மணி சந்திர உதயம் நள்ளிரவு 1:22 மணி அஸ்தமனம் மதியம் 1:51 மணி மேஷ ராசி அன்பர்களே மேலதிகாரி ஒருவருடன் இருந்த மோதல்கள் நீங்கும் உங்களின் முயற்சிகளில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் அலுவலக விஷயத்தில் நிம்மதி உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே நண்பர் உறவினர் வருகையால் வீடு களைக்கட்டும் குடும்பத்தில் உள்ள ஒருவரின் உடல் ஆரோக்கியம் சீராகும் உறவினர் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே சுப நிகழ்ச்சி ஒன்றை நடத்தி வைத்து மகிழ்வீர்கள் பங்குச்சந்தை போன்ற விஷயம் மூலம் பணம் வரும் விலகியிருந்த சிலர் வலிய வந்து உங்களுடன் பேசுவார்கள் கடகராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி நீடிக்கும் உடன் பிறந்தோருடன் இருந்த பிரச்சனை தீரும் கலகலப்பான சூழலுடன் இன்றைய நாள் துவங்கி அதே விதமாக முடியும் நினைத்ததை முடிக்கும் நாள் பணியாளர்கள் நிம்மதி காண்பீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே குடும்பத்தினர் பற்றிய மனக்குறை நீங்கி நிம்மதியடைவீர்கள் மனதுக்கு பிரியமானவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள் குழந்தைகளின் நலனில் முன்னேற்றம் ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே சிலருக்கு வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யும் எண்ணம் மேலோங்கும் பணி பற்றிய முயற்சி ஒன்றில் நல்ல வெற்றி கிடைக்கும் பணியிடத்தில் எதிர்பாலினத்தாரால் ஏற்பட்ட பிரச்சினை அகலும் துளாராசி அன்பர்களே பிரச்சனை ஒன்று தீரும் உறவினர் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் குடும்பத்தில் ஏற்படும் கலகலப்பான சூழல் உங்களை மகிழ்விக்கும் விரும்பிய விஷயத்தை சிறு தடைக்கு பின் முடிப்பீர்கள் விருச்சிகராசி அன்பர்களே உங்களின் மனதிற்கு பிடித்தமான நல்ல விஷயம் நடைபெறும் பல நாட்களாக எதிர்பார்த்த மாற்றம் ஒன்று இன்று ஏற்படும் உங்களின் தேவை ஒன்று நிறைவேறும் எதிர்கருத்துடையோர் மாறுவர் தனுசுராசி அன்பர்களே பணியில் அக்கறை தேவை கர்வமற்ற செயல் நன்மை தரும் வீண் விரயங்கள் குறைய விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டும் பெரியவர்கள் மேலதிகாரியிடம் பக்குவமாக பேச வேண்டும் மகர ராசி அன்பர்களே பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும் வியாபாரம் சீராகும் மேலதிகாரியின் செயல் ஒன்றால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் உங்களின் நீண்ட நாள் முயற்சி ஒன்று வெற்றி பெறும் கும்பராசி அன்பர்களே உங்களது நிதி பணி வளர்ச்சிக்கு நண்பர்கள் உதவி செய்வர் இன்று பணியில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் மற்றவர்களை விமர்சித்தால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மீனராசி அன்பர்களே மறதியால் சிரமம் ஏற்படக்கூடும் புதிய விஷயத்தை கற்பீர்கள் மேலதிகாரி உங்களை புரிந்து கொள்வார் வீட்டுக் கவலை தீரும் பல காலம் பட்ட பாட்டுக்கு இன்று நல்ல பலன் கிடைத்து மகிழ்வீர்கள்